உத்தரகாண்ட் மாநிலத்துக்கு பிறகு உத்தரப்பிரதேசம் பீகாரில் பலத்த மழை பெய்து வருகிறது. உத்தரப்பிரதேச மழைக்கு இதுவரை 124 பேர் பலியாகி உள்ளனர். உத்தரகாண்ட் பேய் மழையால் பேரழிவு ஏற்பட்ட சமயத்தில் உத்தரப்பிரதேச மாநிலத்திலும் மழை வெளுத்து வாங்கியது. கடந்த மாதம் ஜூன் 15 தேதியிலிருந்து இதுநாள் வரை உத்தரப்பிரதேசத்தில் நீடித்து வரும் தொடர் மழைக்கு 12 மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. 600 மேற்பட்ட கிராமங்களை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் தொடர் மழைக்கு பலியானவர்களின் எண்ணிக்கை 124 உயர்ந்துள்ளது. கங்கை, யமுனை, ராம்கங்கா, ஷர்தா, ரப்தி நதிகள் அபாய அளவை தாண்டி ஓடுவதால் கரையோரத்திலிருந்து 100 வீடுகள் வெள்ளத்தால் அடித்துச் செல்லப்பட்டன. உத்தரகாண்ட் உத்தரப்பிரதேசத்தை தொடர்ந்து பீகார் மாநிலத்திலும் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. உத்தரகாண்ட் உத்தரப்பிரதேசத்தைப் போல பேரழிவு பீகாரிலும் ஏற்படக்கூடாது என்ற நோக்குடன் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை முதல்வர் நிதிஷ்குமார் மேற்கொண்டுள்ளார். பீகாரின் கிழக்கு பிராந்தியத்தில் வெள்ள அபாயம் ஏற்படும் என்பதால் தாழ்வான பகுதிகளில் வசிப்பவர்களை பாதுகாப்பான இடங்களில் குடியமர்த்தவும் நிதிஷ்குமார் உத்தரவிட்டுள்ளார்.